தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மக்களை பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் தேடி 2024 தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்ற ஆணவத்தோடு பிரதமர் பேசியிருப்பதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் கே.எஸ். அழகிரி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் 2014 பாஜக சார்பில் கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன் என்று கூறி ஆட்சியில் அமர்ந்த பிரதமர் மோடி கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாமல் 9.5 ஆண்டுகளுக்கு பிறகு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் சாதனைகளை கொச்சைப்படுத்துகிற வகையில் மக்களவையில் பேசியிருக்கிறார். சில குறிப்பிட்ட தொழிலதிபர்களின் சொத்து குவிப்பினால் பாஜக தேர்தல் நிதியாக கோடிக்கணக்கான ரூபாயை தேர்தல் பத்திரங்களின் மூலமாக குவித்து வருகிறது. 2018 முதல் 2023 வரை தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அரசியல் கட்சிகள் பெற்ற மொத்த நன்கொடை ரூபாய் 9,200 கோடி. இதில் பாஜக பெற்ற நன்கொடை மட்டும் ரூபாய் 5,272 கோடி. இது மொத்த நன்கொடையில் 52%. கடந்த 9.5 ஆண்டு ஆட்சி காலத்தில் 45 ஆண்டுகளில் இல்லாத வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, சீரடைந்த விவசாயிகளின் வாழ்வாதாரம், பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலை உயர்வு, மக்களை வதைக்கும் GST என குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். மக்கள் விரோத ஆட்சி செய்த பிரதமர் மோடி மக்களை பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் தேடி 2024 தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்று ஆணவத்தோடு பேசியிருக்கிறார். கடந்த 9.5 ஆண்டுகால ஜனநாயக விரோத பாசிச ஆட்சிக்கும் பொருளாதார பேரழிவுக்கும் 2024 மக்களவைத் தேர்தலில் மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள் என்று கே.எஸ். அழகிரி சாபம் விட்டுள்ளார்.